ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலை அதிமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடும் 18 வேட்பாளர்களின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடும் 4 வேட்பாளர்கள், வேலூர் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடும் 11 வேட்பாளர்கள், திருப்பத்தூர் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடும் 12 வேட்பாளர்கள் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதேபோல் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஒன்றியத்தில் 22 வார்டுகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திருநாவலூர் ஒன்றியத்தில் 19 வார்டுகளுக்கும், உளுந்தூர்பேட்டையில் உள்ள 20 வார்டுகளுக்கும், கள்ளக்குறிச்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 22 வார்டுகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் சின்னசேலம் ஒன்றியத்தில் 20 வார்டுகளுக்கும், ரிஷிவந்தியம் ஒன்றியத்தில் 23 வார்டுகளுக்கும், சங்கராபுரம் ஒன்றியத்தில் 23 வார்டுகளுக்கும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தியாகத்துருகம் ஒன்றியத்திற்குட்பட்ட 15 வார்டுகள், கல்வராயன் மலை ஒன்றியத்திற்குட்பட்ட 7 வார்டுகள், முகையூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 21 வார்டுகள், திருவெண்ணைநல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 20 வார்டுகள் ஆகியவற்றுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு ஒன்றியத்தில் 26 வார்டுகளுக்கும், குடியாத்தம் ஒன்றியத்தில் 28 வார்டுகளுக்கும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கேவிக்குப்பம் ஒன்றியத்தில் 20 வார்டுகள், கணியம்பாடி ஒன்றியத்தில் 12 வார்டுகள், பேர்ணாம்பட்டு ஒன்றியத்தில் 14 வார்டுகள், வேலூர் ஒன்றியத்தில் 10 வார்டுகள் ஆகியவற்றிற்கும் வேட்பாளர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலங்காயம் ஒன்றியத்தில் 17 வார்டுகளுக்கும், ஜோலார்பேட்டை ஒன்றியத்தில் 24 வார்டுகளுக்கும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கந்தளி ஒன்றியத்தில் 20 வார்டுகளுக்கும், மாதனூர் ஒன்றியத்தில் 21 வார்டுகளுக்கும், நாற்றம்பள்ளி ஒன்றியத்தில் 14 வார்டுகளுக்கும், திருப்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 19 வார்டுகளுக்கும் வேட்பாளர்கள் பெயர் வெளியிடப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் ஒன்றியத்திற்குட்பட்ட 6 வார்டுகள், காவேரிப்பாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட 3 வார்டுகள் ஆகியவற்றிற்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். வாலஜா ஒன்றியத்தில் 5 வார்டுகளுக்கும், நெமலை ஒன்றியத்தில் 5 வார்டுகள், சோளிங்கர் ஒன்றியத்தில் 8 வார்டுகள், திமிரி ஒன்றியத்தில் 3 வார்டுகள், ஆற்காடு ஒன்றியத்தில் 6 வார்டுகள் ஆகியவற்றிற்கு அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் 1வது வார்டு, திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் ஒன்றியத்தில் 12வது வார்டு, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒன்றியம் 12வது வார்டு உறுப்பினர் ஆகிய பதவிகளுக்கான அதிமுக வேட்பாளர்களையும் தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது.